சோபகிருதுவரிடம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி 16/10/2023 திங்கட்கிழமை இரவு 1:13 மணி வரை வளர்பிறை துவிதியை திரியும். இரவு 7:35 மணி வரை சுவாதி நட்சத்திரமும் அமிர்தயோகமும் மரணயோகமும் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரையும், மாலை 4:45 மணியிலிருந்து 5:45 மணி வரையும். ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரையும், குளிகை மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரையும். யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப கோரைகள் வெற்றியளிக்கின்ற நேரம் காலை 6:10 7:15 மணி வரையும், மதியம் 12:15 மணியிலிருந்து 2 மணி வரையும் உள்ள நேரமாகும். இன்றைய தின கிரக நிலைகள்: மேசத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன் கேது, துலாத்தில் செவ்வாய் புதன் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய தினம் திங்கட்கிழமை அப்படிங்கிற அமைப்புல வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரனை வழிபட மன சஞ்சலம் அகலும், சந்திர தரிசனம் அப்படிங்கிற அமைப்புல சந்திர பகவானை மாலை நேரம் வழிபடுவது சிறப்பு. இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை தொடங்கினால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியடையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அன்னதானம் செய்வதற்கு உகந்த தினம், மருத்துவ ஆலோசனை பெறுவதற்கு ஏற்ற நாள், நந்தவனம் தோட்டம் அமைப்பதற்கு நல்ல நாள், வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு உகந்த தினம். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு லக்ன யோக திசைகள் என்ன, அவயோக திசைகள் என்ன அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக லக்ன யோக திசையாக விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு சூரிய, சந்திர, செவ்வாய் மற்றும் குரு திசைகள் வரிசையாக அமைய பெற்ற ஜாதகர்கள் மிகப்பெரிய அளவில் யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய தகுதியை பெறுகிறார்கள். பொதுவாகவே லக்ன யோக திசை வரிசையாக அமர பெற்றவர்கள் மிகப்பெரிய அளவில் சாதகமான சூழல்களை, வயதிற்கேற்றபடியான நல்ல பலன்கள் நடைபெறும். எந்த நிலையிலும் சரியான படிப்பு, சரியான அமைப்புல வேலை வாய்ப்புகள், தொழில் அமைப்பு, திருமண வாழ்க்கை, நண்பர்கள் அமைதல், தொழில் பங்குதாரர்கள் அமைதல் சொல்லி எல்லா விஷயங்களுமே நமக்கு மனதிற்கு பிடித்தபடி நிறைவான சூழலை கொடுக்கின்ற அமைப்பு எதுன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிக நிச்சயமாக லக்ன யோக திசைகளாக மட்டுமே இருக்கும். அவயோக திசைகள் என்று சொல்லக்கூடிய விருச்சிக லக்னத்திற்கு வரக்கூடாதுன்னு நாம சொல்கின்ற கடுமையான புதன் திசை மற்றும் சுக்கிர திசை, சனி, இந்த மூன்று திசைகளுமே அவயோக திசைகள் என்ற அடிப்படையில இந்த மூவரும் ராசிநாதனாக வருகின்ற சூழலில் ஓரளவு சாதகமான நல்ல பலன்களை செய்வார்கள். கூடுதலாக லக்னத்திற்கு 3, 10, 11 பாவகங்களில் அமர்ந்திருக்கின்ற சூழல்ல ஓரளவு சாதகமான நல்ல பலன்களை இந்த விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு அவருடைய திசைகள்ல செய்வாங்க. எந்த நிலையிலும் அவயோக கிரகங்களினுடைய திசை வரிசையாக அமைய பெற்ற விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு பெரிய அளவில் வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் நினைத்த விஷயங்கள் சரியான நேரத்தில் நடைபெற இயலாத சூழல் ஏற்படும் அப்படிங்கிற தன்மையில எந்த நிலையிலும் லக்ன யோக திசைகள் நடைபெற கொடுத்து வைத்தவர்கள் மிக சிறப்பான உயர்நிலையை அடைவார்கள் அப்படிங்கிறது மட்டும் மிக உறுதியான ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு திசையாக இருந்தாலும் அந்த திசையினுடைய யோக அமைப்புகளை அனுபவிப்பதற்காக இருந்தாலும் சரி, அவயோக திசையாக இருந்தால் வருகின்ற துன்பங்களை சமாளிப்பதற்காக இருந்தாலும் சரி, லக்னமும் லக்னாதிபதியும் மிக வலுவாக இருப்பது மட்டுமே உயர்வான சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆகவே விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு அவயோக திசைகள் வரும் பொழுது மிக கவனமாக இருப்பதும், யோக திசைகள் வரும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் வேகம் காட்டுவது உங்களுக்கு உயர்வினை நிச்சயம் ஏற்படுத்தும். மேஷ ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே பிரியமும் நெருக்கமும் அந்யோன்யமும் வழக்கத்தை விட அதிகரிக்கின்ற நாளாக மேஷத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. கலஸ்திர காரகன், கலஸ்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மிக வலுவான சூழல்ல சஞ்சாரம் செய்கின்ற இது மாதிரியான கோச்சார சூழல்கள்ல குடும்பத்தில் நல்லதொரு பிரியமான அணுகுமுறைகளும் சூழல்களும் உள்ள தினமாகவே இந்த நாள் இருக்கும். உங்களுடைய தொழில் பங்குதாரர்கள் அமைப்பிலும் சரி, நண்பர்கள் வட்டத்திலும் சரி, நீங்கள் நினைத்தபடியான மகிழ்ச்சியான விஷயங்கள் நடைபெறுகின்ற நாளாகவே மேஷத்திற்கு இந்த நாள் அமைகிறது. கடன் தொடர்பான பிரச்சனைகளால அவதிப்பட்டு வந்த மேஷராசியினருக்கு அந்த தொந்தரவுகள் குறைகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். எதிரிகளினுடைய தொந்தரவும் ஆரோக்கிய குறைபாடுகள் சார்ந்த அமைப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மேஷராசியினருக்கு அந்த தொந்தரவுகள் முழுமையாக விலகுகின்ற தினமாகவே இந்த நாள் அமைகிறது. பழைய நண்பர்கள், பள்ளி கல்லூரி கால நண்பர்களின் தொடர்பும் அறிமுகமும் கிடைத்து அவர்களோடு பழைய நினைவுகளை அளவலாவி மகிழ்கின்ற நாளாக மேஷத்திற்கு இந்த நாள் அமைகிறது.
வியாபார துறையில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய அறிமுகமும் சாதகமான சூழல்களும் ஏற்படுகின்ற தினமாகவே இந்த நாள் அமைகிறது. உறவினர்களிடத்துல கூடுமானவரை மேச ராசியினர் அனுசரித்து போவது நல்லது. எந்த நிலையிலும் அவர்களிடம் பகைமை பாராட்டுவதோ மாறுபட்ட கருத்துக்களை பேசுவதை தவிர்ப்பது சிறப்பான சூழலை ஏற்படுத்தும். உங்களுடைய சிந்தனையில் இருந்து வந்த குழப்பமும் தெளிவில்லாத தன்மையும் நீங்கி எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் பெருமளவு வெற்றியும் உயர்வும் கிடைக்கின்ற நாளாகவே மேசராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. பூர்வீக சொத்துக்களால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் ஆதாயத்தையும் நீங்கள் அடைகின்ற நாளாக மேசத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. சுருங்க சொல்வதென்றால் அனைத்திலும் வெற்றியும் சாதகமான தன்மைகளும் நிரம்ப கிடைக்கின்ற தினமாகவே இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகுகின்ற நாளாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கமும் பிரியமும் அதிகரிக்கின்ற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, பொருளாதார சிக்கல்கள் முற்றும் முதலுமாக குறைகின்ற நாளாக ரிஷபத்திற்கு இந்த நாள் அமைகிறது. வீட்டில் நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல்கள் உண்டாகின்ற தினமாக இந்த நாள் இருக்கும். மனைவி மற்றும் மனைவி வகை உறவுகளாலும் சாதகமான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பழைய சிநேகிதர்களுடைய ஒரு அறிமுகமும், நீண்ட நாட்களாக அவங்களை பார்க்காம இருந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு விருந்து விசேஷங்கள்ல கலந்து அவர்களை சந்திப்பதன் மூலமாக சில ஆக்கப்பூர்வமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவாக 7 பாவகாதிபதி வலிமை பெற்றிருப்பதும், அந்த 7 பாவகாதிபதியோடு வளர்பறை சந்திரன் மற்றும் குரு தொடர்பு கொள்றதுனால நண்பர்கள், மனைவி, பங்குதாரர்கள் போன்ற இந்த மூவராலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சாதகமான சில விஷயங்கள் நடைபெறுகின்ற நாளாக ரிஷபத்தினருக்கு இந்த நாள் அமையும். எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்திகள் எதிர்பார்த்த நேரத்துல சரியான முறையில் உங்களுக்கு கிடைக்கின்ற தினமாகவே இந்த நாள் இருக்கிறது. வேலைக்கு போகின்ற இடங்கள்ல பாத்துட்டீங்கன்னா பணியாளர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தோஷமான சூழல் ஏற்படும். உங்களுடன் பணியாற்றுகின்ற சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அளிக்கின்ற வண்ணம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடியான ஊதிய உயர்வோ, இடமாற்றமோ, பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் எல்லாமே திருப்திகரமாக நடைபெறுகின்ற நாளாக ரிஷபத்திற்கு இந்த நாள் அமைகிறது. மாறுபட்ட சில வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலமாக எண்ணிய காரியங்களை மிக திருப்திகரமாக நிறைவேற்றி மனம் மகிழ்வு கொள்கின்ற தினமாகவே ரிஷபத்திற்கு இந்த நாள் அமைகிறது. வேலை, தொழில், பணி நிமித்தமான கருத்துக்களுக்கு மிகப்பெரிய அளவுல மேம்பாடும் உயர்வும் உங்களுக்கு கிடைக்கின்ற தன்மை மிக நிச்சயமாகவே உண்டு. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் சரி, பணிபுரியக்கூடிய அலுவலகங்களிலும் மிக சௌகரியமான சூழல் உள்ள நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. பொதுவாக அசதிகள் குறைகின்ற நாளாகவும், ஆரோக்கியம் மேம்பாடு அடைகின்ற தினமாகவும் ரிஷபத்திற்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவு மேம்படுகின்ற நாளாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சிக்கல்கள் நீங்குகின்ற தினமாகவும், மிருகசிரேஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, மிக வலிமையான ஒரு சூழல்ல ராசிக்கு 3 இடமும், ராசிநாதன் 5 இடத்தில் திரிகோண பாவகத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து வளர்பிறை சந்திரனுடைய இணைவில் குரு பார்வை வாங்கி இருக்கின்ற இது மாதிரியான சூழல்கள்ல வீடு, மனை, வாகனம் விற்பது, வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் அது சார்ந்த சிந்தனைகளும் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. தாயார் மற்றும் தாயார் வழி உறவுகளின் மூலமாக சில சௌகரியமான ஒரு மாற்றமான சூழல்களும், விரும்பிய காரியங்கள் விரும்பிய நேரத்துல நீங்கள் நினைத்தபடி நடக்கின்ற நாளாகவும் மிதுனத்திற்கு இந்த நாள் அமைகிறது. பெருமளவு புரிய இயலாத மிக சிக்கலான கடினமான விஷயங்களை கூட மிக எளிதாக புரிந்து கொண்டு அதற்கேற்றபடியான ஒரு நல்ல விதமான சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்கின்ற தினமாகவே இந்த நாள் இருக்கும். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக மனம் மகிழ்வு கொள்கின்ற நாளாக மிதுனத்திற்கு இந்த நாள் அமைகிறது. வெளியூரில் இருந்து வருகின்ற மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை மிகப்பெரிய அளவில் சந்தோஷ கடலில் ஆழ்த்தப் போகிறது. கல்லூரி கால பழைய நண்பர்களின் சந்திப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும், அவர்களுடைய குடும்ப உறவுகளினுடைய விசேஷங்களில் கலந்து கொண்டு ஒருவரை ஒருவர் அளவலாவி மகிழ்கின்ற தினமாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. குலதெய்வம் சார்ந்த பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் இருந்த இந்த மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் அது மாதிரியான பிரார்த்தனைகளை முழுமையாக நிறைவேற்றி மனம் மகிழ்வு கொள்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளின் வழியில் நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்களும்,
அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கின்ற சூழல் மிதுனத்தினருக்கு இருக்கிறது. அப்படிங்கிற தன்மையில எந்த நிலையிலுமே பார்த்துட்டீங்கன்னா கலை சார்ந்த பொருட்களின் மீதான ஆர்வம் இன்னும் இருப்பதை விட அதிகரிக்கின்ற தன்மைகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆரோக்கியம் குறைபாடு சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும் சுகவீனமான நாளாக இந்த நாள் இருக்கிறபடியால தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்து கொண்டு ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது சிறப்பான தன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த சந்திப்பு திருப்தியாக நடைபெறுகின்ற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி மன மகிழக்கூடிய தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களிலுமே ஆர்வம் மேலிடுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. கடக ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சில வேலைகள் நிறைவு பெறக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. நீண்ட நாளாகவே பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில முக்கியமான காரியங்கள் முடிவடைவதில் தொடர்ந்து தடை தாமதமும் சாதகமில்லாத சூழல்களும் அட்டமச்சனை காலம் அப்படிங்கிறதால உங்களுக்கு நிலைவு வருது அப்படிங்கிறது கோச்சார கிரக நிலைகளின்படி தெரிந்தாலும் இன்றைய தினம் அந்த வேலைகள் சிறப்புற நிறைவேறுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். உங்களுடைய தாயாரிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மாறுபட்ட தன்மைகளும் நீங்குகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. தாயார் வழி உறவுகளாலும் சில சாதகமான தன்மைகள் விஷயங்கள் நடைபெறுகின்ற நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. மிகவும் இக்கட்டான நெருக்கடியான சூழல்களை எல்லாமே நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய தினமாகவே கடகத்தினருக்கு இந்த நாள் அமையும். ராசிநாதன் வளர்பிறை நிலையில் திக்பலமாக அமர்ந்திருக்கின்ற இன்றைய தினம் உங்களுடைய மனமும் சிந்தனையும் நல்லதொரு தெளிவாக முடிவெடுக்கின்ற தன்மைகள் உறுதியாக இருக்கிறபடியால பெருமளவு வெற்றிகள் உங்களை தேடி வருகின்ற தினமாகவே இந்த நாள் இருக்கிறது. தொழில் நிமித்தமான பயணங்களின் மூலமாக மிகப்பெரிய அளவில் மேம்பாடும் உயர்வையும் நீங்கள் அடைகின்ற நாளாகவே கடகத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. தொழிலை அபிவிருத்தி செய்வது, புதிய முதலீடுகளை ஏற்படுத்திக் கொள்வது, இது மாதிரியான எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்களுக்கு மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. குறிப்பாக பூச நட்சத்திர அன்பர்கள் மட்டும் எந்த விதமான புதிய தொழில் முறைகளையும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் கவனமாக இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு இருப்பது சிறப்பு. புனர்பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய மாற்றமான சிந்தனைகளுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்புகள் இன்றைய தினம் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய குழந்தைகளின் விருப்பங்களை முழுமையாக நிறைவேற்றி மகிழ்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடுகளின் மூலமாக மனம் மகிழ்ச்சி கொள்கின்ற தன்மைகளும், பூர்வீக சொத்துக்கள் மற்றும் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயத்துல சாதகமான விஷயங்கள் நடைபெறுகின்ற நாளாக கடகத்திற்கு இந்த நாள் அமைகிறது. பணிபுரியக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்களால நிம்மதி உண்டாகின்ற நாளாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் இருக்கும். உழைப்புக்குண்டான மதிப்பு மரியாதையும் நிச்சயம் கிடைக்கக்கூடிய நாளாகவே கடகராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. ஓய்வு நிறைந்த நாளாகவும் உற்சாகத்தோடு செயல்படுகின்ற தினமாகவும் கடகத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கின்ற தினமாகவும், பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு பயணங்களின் மூலமாக வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, ராசிநாதன் மிக வலிமையானதொரு சூழலில் இருக்கிறார். ராசி வலுப்பெற்றிருக்கிறது அப்படிங்கிற தன்மையில சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் நல்ல விதமாக கைகூடும். ராசிநாதன் ராசிக்கு 2 இடமான குடும்ப பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற தன்மை பணவரவு, தனவரவு மற்றும் சுபகாரிய நிகழ்வுகளில் எண்ணிய சில நல்ல விதமான தகவல்கள் உங்களை மகிழ்விக்கின்ற தினமாக சிம்மத்திற்கு இந்த நாள் அமைகிறது. அரசு பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற தன்மைகளும், அரசு சார்ந்த விஷயங்கள்ல வருமானம் தேடிக்கொண்டிருப்பவர்கள், கான்ட்ராக்டர்கள், ஒப்பந்ததாரர்களுக்கு உயர்வான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. தனியார் துறையோ அரசு துறையோ எதுவாக இருந்தாலும் அது நிர்வாகம் போன்ற உயர் பதவிகளில் இருக்கின்ற சிம்மராசியினருக்கு மிக மேம்பட்ட பலன்கள் நடைபெறுகின்ற சிறப்பு வாய்ந்த நாளாகவே இந்த நாள் அமையும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற நாளாக சிம்மத்துக்கு இந்த நாள் அமைகிறது. வியாபாரத்துறையில் இருக்கின்ற சிம்மராசியினருக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய தினமாக இந்த நாள் இருக்கும். தொழில் பங்குதாரர்களுடைய உதவியும் மற்றும் கூடுதலாக புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவது தொடர்பான சில சாதகமான முன்னெடுப்புகளும் நடைபெறுகின்ற தினமாக சிம்மத்திற்கு இந்த நாள் அமைகிறது.
பணி செய்யக்கூடிய இடங்கள்ல வேலைக்கு போகின்ற இடங்கள்ல உங்களுக்கு மேல் இருக்கின்ற உயர் அதிகாரிகளிடம் உங்களுடனான நெருக்கமும் பிரியமும் அதிகரிக்கின்ற தினமாக சிம்மத்திற்கு இந்த நாள் அமைகிறது. மாறுபட்ட வித்தியாசமான அணுகுமுறைகளால மாற்றமும் ஏற்றமும் பிறக்கின்ற நாளாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். எதிலும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய சூழல்கள் உறுதியாகவே இருக்கிறது. குறிப்பாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் போட்டிகள் நிரம்பி இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே அப்படிங்கிற தன்மை மிக உறுதியாக இருக்கிறது. காரணம், மூன்றாம் பாவகம் அதிக வலிமை பெற்று விளங்குவதால உங்களுடைய தைரியமும் வீரியமும் ஆற்றலும் உங்களுக்கு எல்லா நிலைகளிலுமே மிகப்பெரிய அளவுல வெற்றியை தேடித்தரக்கூடிய சூழலில் இருக்கிறபடியால ஜெயம் உண்டாகின்ற நாளாக சிம்மத்திற்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகங்களிலும் உயர்வான சூழல் ஏற்படுகின்ற தினமாகவே இந்த நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கமும் பிரியமும் அதிகரிக்கின்ற நாளாகவும், பூரம் நட்சத்திர அன்பர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காண்கின்ற தினமாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு சிறப்பாக கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. கன்யா ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்த அமைப்பிலான உயர்வுகளும் மாற்றங்களும் மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் ராசி நாதனும் ராசியும் வலிமையோடு இருக்கின்ற தன்மைகள், கூடுதலாக 12 பாவகம் அதிக வலிமை பெற்றிருக்கின்ற தன்மைகள்ல வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்த வேலை அமைப்புகளுக்கு முயற்சி செய்து வருகின்ற கன்னிராசி அன்பர்களுக்கு அது சாதகமாக அமைகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. தொடர்ந்து இழுபறியாக இருக்கின்ற உங்களுக்கு வரவேண்டிய சில தன வரவுகள் மிக நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு வருகின்ற நாளாகவே இந்த நாள் அமையும். மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்துல முழுமையாக நிறைவேறுகின்ற தினமாக கன்னிராசிக்கு இந்த நாள் அமைகிறது. காரிய வெற்றியும் காரிய அனுகூலங்களும் கிடைக்கின்ற அளவு கோச்சார கிரக சூழல்கள், மூன்றாம் பாவகாதிபதி அதிக சுபத்தன்மையோடு இருக்கிறபடியால தைரியம் வீரியம் இசை கீர்த்தி புகழ் கலை இது மாதிரியான அனைத்து துறைகளில் இருக்கின்ற கன்னிராசி என்பவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தபடியான உயர்வுகள் கிடைக்கின்ற தினமாகவே இந்த நாள் இருக்கிறது. மனதில் என்னென்ன காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவை எல்லாமே இன்றைய தினம் நடைபெறுகின்ற சூழல் மிக நிச்சயமாக உண்டு. உங்கள் உடன் பிறந்தவர்களின் வழியில் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து நடந்து கொள்வது சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். வங்கி தொடர்பான பணிகள் நல்ல விதமாக நிறைவு பெறுகின்ற நாளாக கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதாவது, வங்கியில பணிபுரியக்கூடிய இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சில சாதகம் இல்லாத சூழல்கள் பணிபுரியக்கூடிய தன்மைகள் இருந்த அமைப்புகள் மாறி இன்றைய தினம் அதில் மனம் நிம்மதி கொள்கின்ற சில தன்மைகளும் ஏற்பட போகிறது. நகை ஆபரணம் மற்றும் வெள்ளி இது மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வம் மேலிடுகின்ற நாளாகவும், அது சார்ந்த தொழில் அமைப்புகளை ஏற்று நடத்தி செய்யலாமா என்ற சிந்தனைகள் எல்லாமே அதிகரிக்கின்ற தினமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். மனதிற்கு பிடித்தமான சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய சூழல்களும், விருந்து விசேஷங்கள் கொண்டாட்டங்கள் கேளிக்கை என்று மிகவும் உற்சாகமாக போகின்ற நாளாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகங்களிலும் மிக சாதகமான தன்மைகள் உள்ள தினமாகவே இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களையுமே தெரிந்து கொள்ளலாம் என்ற ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாகவும், அஷ்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு வரவுகள் மேம்படுகின்ற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது சிறப்பான சூழலை ஏற்படுத்தும். துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாத்திற்கு இன்றைய தினம் ராசிநாதன் அதே இடத்தில் தொடர்ச்சியாக வலுவான சூழலில் சஞ்சாரம் செய்கின்ற அமைப்பு, கூடுதலாக தனாதிபதி வலிமை பெற்றிருக்கின்ற அமைப்பு, பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள் முழுமையாக விளங்குகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பணத்தன புழக்கங்கள் வழக்கத்தை விட சிறப்பாக உள்ள தினமாக துலாத்திற்கு இந்த நாள் அமையும். உங்களுடைய நெருங்கிய உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான சாதகமான சந்தோஷமான உயர்வான செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய தினமாகவே இந்த நாள் இருக்கிறது. வீட்டின் தேவைகளை அறிந்து புரிந்து நல்ல விதமாக பூர்த்தி செய்யக்கூடிய தினமாகவும், வீட்டில் இருக்கின்றவர்களை மகிழ்விக்கும் வண்ணம் சில அணுகுமுறைகளில் நீங்கள் மாற்றம் செய்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. அலுவல் சார்ந்த பணிகள்ல உங்களுக்கு உதவியாக புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப் போகிறது. தனியார் அரசு துறையில் எதில் பணியாற்றுகின்றவர்களாக இருந்தாலும்
இன்றைய தினம் பணி செய்யக்கூடிய இடங்களில் மிக சாதகமான தன்மைகள் உள்ள நாளாகவே இந்த நாள் அமைகிறது. உங்களின் சிந்தனைகளில் குழப்பம் தோன்றி மறையக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. தேவையில்லாத சில விஷயங்கள்ல குழப்பம் ஏற்படும், முடிவெடுக்க முடியாமல் நீங்கள் தவிக்கின்ற சூழல்கள்ல அவற்றுக்கான ஏதாவது ஒரு தீர்வு நல்ல விதமாக கிடைக்கின்ற தன்மை இன்றைய தினம் மதிய நேரத்திற்கு பிறகு நிச்சயமாக உண்டு. கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கின்ற துலாம் ராசி என்பவர்களுக்கு அதில் ஆர்வம் இல்லாத சூழல் இருக்கிறபடியால கூடுமானவரை அது மாதிரியான துறைகளில் இருக்கின்ற ஆசிரியர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுகின்றவர்கள் மற்றும் மாணவர்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. பழைய நண்பர்கள், நீண்டகால நண்பர்கள், கல்லூரி கால நண்பர்களினுடைய சந்திப்பு திடீரென ஏற்படுகின்ற சூழல்ல மனதிற்கு மகிழ்ச்சியும் பழைய நினைவுகளை பகிர்ந்து மனம் அளவுலாவுகின்ற நாளாக துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அவசியம் நிதானமும் பொறுமையும் விவேகமும் தேவைப்படுகின்ற தினமாக துலாத்திற்கு இந்த நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகங்களிலும் சாதகமான சூழல்கள் உள்ள நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு திடீர் அறிமுகம் கிடைக்கின்ற நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சிக்கல்கள் நீங்குகின்ற தினமாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உள்ள நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் கூடுமானவரை இன்றைய தினம் அனுசரித்து போவதும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குறிப்பாக பணம் சார்ந்த தொழில் அமைப்புகள்ல பினான்ஸ், சிட்டு, கந்து, வசூல்னு சொல்லி அது மாதிரியான பணத்தை மட்டுமே வைத்து தொழில் புரிகின்ற விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைய தினம் உங்களுடைய வரவு செலவு சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சிலும் இருக்கின்ற தன்மைகள், அர்த்தங்களை புரிந்து கொண்டு பேசுவது சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக கடன் பிரச்சனைகளால அவதிப்பட்டு வந்த விருச்சிக ராசியினருக்கு அது குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளால அவதிப்பட்டு வந்த விருச்சிக ராசியினருக்கு ஆரோக்கியம் மேம்பாடு அடைகின்ற தினமாகவும், குறிப்பாக எதிரிகள் தொல்லை எதிர்ப்பு தன்மையால் பெருமளவில் அவதிப்பட்டு வந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உயர்வு கிட்டுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. கூடுமானவரை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் இன்றைய தினம் உடை ஆடை அலங்காரம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகபட்ச ஆர்வம் செலுத்துகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்துறையில் இருக்கின்ற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நீங்கள் பேசுகின்ற கனிவான, நிதானமான, கவர்ச்சியான பேச்சுக்களின் மூலமாக வாடிக்கையாளர்களுடைய வருகையும் லாபத்தன்மைகளும் நிறைவாக அதிகரிக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. சில நேரங்களில் சாதகமில்லாத சில மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டாலும் அவை நீங்கள் மிக லாபகமாக எதிர்கொண்டு வெற்றி கொள்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத திடீர் பயணங்களால உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கின்ற தன்மைகள் இருக்கிறது அப்படிங்கிற சூழல்ல அந்த பயணங்களை நீங்கள் சாதகமாக்கி கொண்டு வெற்றியை தேடித்தருகின்ற நாளாக, உங்கள் குடும்பத்திற்கு அதன் மூலமாக சில மகிழ்ச்சியான தகவல்களை சொல்லுகின்ற தினமாகவே இந்த நாள் இருக்கிறது. நலம் நிறைந்த நாளாகவும் உயர்வு நிறைந்த தினமாகவும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகங்களிலும் சாதகமான சூழல்கள் வெளிப்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குகின்ற நாளாகவும், அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகின்ற தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களையுமே தெரிந்து கொள்ளலாம் என்ற ஆர்வம் மேலிடுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, மனதில் எண்ணிய காரியங்கள் எண்ணிய நேரத்தில் சிறப்புற நிறைவேறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. பெற்றோர்கள் உங்களுக்கு முழுமையாக ஆதரவாக இருப்பார்கள். எல்லா சூழல்களையும் உங்களுக்கு ஏற்படுகின்ற சில சாதகம் இல்லாத தன்மைகள், அவர்களுடைய சப்போர்ட்டான சூழல் உங்களுக்கு நிச்சயமாக உயர்வினை ஏற்படுத்த போகிறது. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வழக்கத்தை விட செல்வாக்கும் கூடுகின்ற நாளாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களின் தேவைகளை அறிந்து புரிந்து சிறப்புற நிறைவேற்றி நீங்கள் மனம் மகிழ்வு கொள்கின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. எதிர்பாராத திடீர் சந்திப்புகளின் மூலமாக மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களும் உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சந்திப்பு சமுதாயத்தில் மிக பிரபலமாக இருக்கின்ற நபருடைய சந்திப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த சந்திப்பு இன்றைய தினம் நிகழ்கின்ற நாளாக தனுசிற்கு இந்த நாள் அமைகிறது. வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்றவர்கள், ரீட்டைல் ஷோரூம் மாதிரியான கடை அமைப்புகள் வைத்து இருக்கிறவங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைய தினம் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பும் லாபத்தன்மைகளும் அதிகரிக்கின்ற நாளாகவே இந்த நாள் இருக்கிறது.
உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய சேவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உங்களுடைய நிறுவனத்தாராலும் சக ஊழியராலும் உங்களுடைய விட உயர் அதிகாரிகளாலும் மதிக்கப்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. லாபத்தின் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற தன்மை தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக உயர்வாகவே இருக்கிறது. எதிர்பாராத விதமாக இன்றைய தினம் தொழில்துறையினரோ வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மைகள் மிக நிச்சயமாகவே உண்டு. சுருங்க சொல்வதென்றால் தனுசு ராசி என்பவர்களுக்கு நன்மை நிறைந்த நாளாகவே இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகங்களிலும் உயர்வான சூழல் உள்ள தினமாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு கையிருப்புகள் அதிகரிக்கின்ற நாளாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி சிறப்புற கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, மகரத்தினருக்கு இன்றைய தினம் சிந்தனைகளில் தெளிவு பெறக்கின்ற தன்மைகள் மிக உறுதியாகவே இருக்கிறது. குழப்பம் இல்லாது தெளிவான சில முடிவுகளை நீங்கள் எடுத்து அதில் மிகப்பெரிய அளவில் வெற்றிதனை பெறுகின்ற நாளாக மகர ராசியினருக்கு இந்த நாள் அமையும். உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள், உங்களோடு கருத்தொருமித்த அமைப்புகள் இல்லாமல் மாறுபட்ட சூழலில் உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாமே உங்களுடைய செயல்பாடுகளை கண்டு வியந்து உங்களோடு தொடர்ந்து செயல்பட வருகின்ற தினமாகவும் மகரத்தினருக்கு இந்த நாள் அமையும். குழப்பங்கள் எல்லாமே நீங்க போகிறது. உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு எல்லா நிலைகளிலுமே இன்றைய தினம் உதவியாக இருக்க போகிறார்கள் என்று சொல்லி நிறைய சாதகமான அமைப்புகள் உங்களுக்குள்ள நாளாக மகரத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற மகர ராசியினருக்கு சக ஊழியர்கள் விடுப்பெடுக்கிறார்கள் அப்படிங்கிற தன்மையில உங்களுடைய வேலை பளு அதிகரிக்கும், பொறுப்புகள் அதிகரிக்கும்ங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. வியாபாரம் தொடர்பான சில முக்கியமான ஒப்பந்தங்கள் நிறைவேறுகின்ற, நல்ல விதமாக கைகூடுகின்ற நாளாக மகர ராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. சமூகம் சார்ந்த பணிகளில், பொதுநல சேவைகளில் ஈடுபட்டு வருகின்ற மகர ராசியினருக்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கும் உயர்வும் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். வெளியூரிலிருந்து வந்து பணியாற்றி வருகின்ற நண்பர்களுக்கு இன்றைய தினம் அவரவர்களுடைய சொந்த ஊர் செல்வது தொடர்பான சிந்தனைகள் மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உயர்வினை தருகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். உங்களுடைய மனைவி வகை உறவுகள் மூலமாக சில சாதகமான நிகழ்வுகளும், அவர்களின் மூலமாக சில நினைத்த காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்கின்ற நாளாகவும் மகரத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் சாதகமில்லாத சூழல் ஏற்படுங்கிறதுனால கவனத்தோடு இருப்பது நல்லது. அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஆன்மீக சிந்தனைகளும் சில ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளும் நடைபெறுகின்ற நாளாகவே மகரத்திற்கு இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாளாகவும், திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கின்ற நாளாகவும், ஆவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒப்பந்தங்கள் சிறப்பான முறையில் கைகூடுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. கும்ப ராசி அன்பர்களே, பணியில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும், உங்களுடைய வேலை பளு குறைகின்ற தன்மைகள், பதவியில் உயர்வு மற்றும் எதிர்பார்த்த இடமாற்றங்கள், ஊதிய உயர்வு, இது மாதிரியான வேலைக்கு போகின்ற கும்ப ராசியினருக்கு கடுமையான ஜென்மச்சனி காலம் அப்படின்னாலும், அவிட்டம் மற்றும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில சாதகமான மாற்றங்கள் இன்றைய தினம் மிக நிச்சயமாக உண்டு. தடைபட்ட, முடிக்க இயலாத சில இக்கட்டான சூழல்களில் இருந்த பணிகளை எல்லாமே திறம்பட செயல்பட்டு நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கின்ற நாளாக கும்பராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. வெளியூர், வெளிமாநிலம் செல்லலாம் என்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகரிக்கின்ற தினமாகவே கும்பத்திற்கு இந்த நாள் அமைகிறது. ஆன்மீகம் சார்ந்த பொது நல சேவைகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற தன்மைகளும், அது மாதிரியான சில நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை விரிவாக்கி அதன் மூலமாக மனம் மகிழ்வு கொள்கின்ற நாளாகவும் கும்பத்திற்கு இந்த நாள் அமைகிறது. உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மனதளவில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுத்து வந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகளால மிகப்பெரிய அளவில் அவதியுற்று வந்த கும்பராசியினருக்கு ஆரோக்கிய மேம்பாடு அடைகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிரிகளின் தொல்லை, கடன்காரர்களுடைய சாதகமில்லாத தன்மைகள் எல்லாமே விலகுகின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கும்.
உங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் சென்றவர்களுடன் மூலமாக மனதில் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக அமைகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. மனதளவில் புதிய தேடலும் எல்லா விஷயங்களையுமே சாதிக்கலாம் என்ற தன்னம்பிக்கையும் அதிகரிக்கின்ற தினமாக கும்பத்திற்கு இந்த நாள் அமைகிறது. வலுப்பெற்ற மூன்றாம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவினுடைய அமைப்பினால் மிகப்பெரிய அளவில் சாதகமான சூழல்கள் உள்ள நாளாகவே இந்த நாள் அமைகிறது. துணிவு நிறைந்த தினமாக கும்பத்திற்கு இந்த நாள் இருக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகங்களிலும் மிக உயர்வான சூழல் உள்ள நாளாகவே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற நாளாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு தேடல்கள் பிறக்கின்ற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆர்வம் மேலிடுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்களால் மிகப்பெரிய அளவுல அலைச்சல்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மைகள் இருக்கிறபடியால எந்த நிலையிலும் உங்கள் உடன் இருப்பவர்களுடனான உறவு முறைகள்ல மிகப்பெரிய அளவுல கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் தாழ்வு மனப்பான்மையின்றி நீங்கள் செயல்படுவது அவசியம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் எது சார்ந்த மன அழுத்தங்களையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். குறிப்பாக சந்திரன் இன்றைய தினம் வளர்பிறை நிறையில் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்திருக்கிறபடியால சற்றே மனக்குழப்பங்கள் ஏற்படுங்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையுமே முடிவெடுப்பதுல இன்னும் ஒரு சில தினங்களுக்கு ஒத்தி போடுவது நல்லது. வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற மீன ராசியினருக்கு பொறுமை அதிகம் அவசியம் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. எந்த நிலையிலும் புதிய முதலீடுகள் சார்ந்த சிந்தனைகளோ பங்குதாரர்களோடு முரண்பட்ட கருத்துக்களை பேசுவதோ கூடுமானவரை தவிர்ப்பது சிறப்பு. தேவையற்ற அனாவசியமான பேச்சுக்களை நீங்கள் குறைப்பது நல்லது. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்திடுவதோ பண உதவிகள் செய்வதோ இது மாதிரியான விஷயங்களை முற்றும் முதலுமாக நீங்கள் தவிர்த்து விடுவது சிறப்பான சூழல்களை ஏற்படுத்தும். எண்ணிய சில பணிகள் நிறைவிடுவதற்கு தாமதமாகும் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். ஏன்னா ஒரு சில விஷயமெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நடந்து முடிகிறது அப்படிங்கிறது பெரும் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பொறுமையோடு அந்த விஷயத்தை நீங்கள் எதிர்கொள்வதன் மூலமாக வெற்றி உங்களை தேடி வரும். எதிலும் சரியான திட்டமிடுவது நல்லது. கடன் தொடர்பான சிந்தனைகள், கடன்காரர்களிடம் மிக கவனமாக பொறுமையாக நடந்து கொள்வது மீனராசியினருக்கு இன்றைய தினம் சிறப்பான சூழலை ஏற்படுத்தும். எதிரிகள் சார்ந்த அமைப்புகளால சிறு சிறு தொந்தரவுகளும் ஆரோக்கிய குறைபாடுகள்ல சற்றே சாதகமில்லாத தன்மைகளும் ஏற்படும் அப்படிங்கிற சூழல்களை புரிந்து கொண்டு உங்களுடைய இன்றைய தின செயல்பாடுகள்ல பொறுமையும் விவேகமும் அவசியம் தேவைப்படுகின்ற நாளாக மீனத்திற்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுமை அவசியம் தேவைப்படுகின்ற நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற தினமாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்கள் ஒன்றிற்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது.